உங்களுக்கு பயம் இல்லைங்கய்யா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா? சரி பார்த்து சார், கீழே பண்ணலாம். பரவாயில்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பெல் டவரில் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனி டேக்கத்தில். வணக்கம், இந்த வீடியோலேயே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னா வந்து வேலூர் காட்பாடி பக்கத்தில் இருக்கிற கஸ்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற ஒரு இது சர்ச் பார்த்திங்கன்னா வந்து கல்லில் கட்டியிருக்கிறாங்க, கருங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெல் டவர் இருக்குது, பெல் டவர் பார்த்திங்கனாலும் கருங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து மிஷினரிகள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இங்கே வேலூரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச். இது நிறைய பேர் வந்து தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடைக்கும்போது நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே இது கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஒரு சின்ன குன்று தான். குன்றின் மேலே ஒரு தேவாலயம் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா காட்பாடியில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நியர்பை தான். நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க, டூ வீலர்லேயே வந்துடலாம், இல்லை காரில் வரலாம். ஈஸியாக நம்ம வந்து இங்கே ரீச் பண்ண முடியும். வந்து நீங்கள் உங்களுடைய அமைதியான நேரத்தை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், கடவுள் உங்களோடு இடைப்படுவார். இந்த இடத்துல நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன். ஸோ என்கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வந்துருக்கிறாரு தம்பி, அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறவர் வந்து ஷாலோம்ன்ற தம்பி. ஸோ நாங்கள் மூணு பேரும் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். பை பை, வணக்கம். இந்த வீடியோலேயே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னா வந்து வேலூர் காட்பாடி பக்கத்தில் இருக்கிற கஸ்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற ஒரு இது சர்ச் பார்த்திங்கன்னா வந்து கல்லில் கட்டியிருக்கிறாங்க, கருங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெல் டவர் இருக்குது, பெல் டவர் பார்த்திங்கனாலும் கருங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து மிஷினரிகள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இங்கே வேலூரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச். இது நிறைய பேர் வந்து தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடைக்கும்போது நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே இது கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஒரு சின்ன குன்று தான். குன்றின் மேலே ஒரு தேவாலயம் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா காட்பாடியில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நியர்பை தான். நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க, டூ வீலர்லேயே வந்துடலாம், இல்லை காரில் வரலாம். ஈஸியாக நம்ம வந்து இங்கே ரீச் பண்ண முடியும். வந்து நீங்கள் உங்களுடைய அமைதியான நேரத்தை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், கடவுள் உங்களோடு இடைப்படுவார். இந்த இடத்துல நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன். ஸோ என்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்துருக்கிறாரு தம்பி, அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறவர் வந்து ஷாலோம்ன்ற தம்பி. ஸோ நாங்கள் மூணு பேரும் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். பை பை, இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லாலே கட்டப்பட்ட ஒரு பெல் டவர்.
இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுத்து போட்டுருக்காங்க என்னன்னா கிஃப்ட் ஆஃப் தி டெவலைஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் செஸ்ஸில் இந்த பெல்டவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பெல்டவர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நாலு தூண் இருக்கும். நாலு தூணில் வந்து மேலே கற்களினாலே முழுசும் கல்லாலேயே கட்டப்பட்ட ஒரு மணிகோபுரம். மணிகோபுரத்தில் நாம் இருக்கிறோம். ஜபம். எங்கள் பரலோகப்பிதாவே, ஆண்டவரே, இப்போதுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கஸ்டம் டெவலைஸ் சர்ச்சில் வந்து நாங்கள் நின்று உண்மை நோக்கி பார்க்கும்படியான பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. என்னோடு கூட வந்திருக்கிற அன்பு ஜாக்காக ஷாலுமுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, அடியனுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மக்களுக்காக, ஆண்டவரே, எங்களை அறிந்த ஒவ்வொருவருக்காக, நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளெல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, எங்கெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே உண்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, சாமி, அன்பின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். சாமி, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெற்றோர்களை, வயதானவர்களை, எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், வழிநடத்தும். நாங்கள் கேட்ட நன்மைகளும் கேட்க மறந்த ஏராளமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, குறிப்பாக பைபிள் உலகம் சேனல் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் கைட்டு செய்கின்ற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற வர்த்தகத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, நல்ல சுகம் பலன் ஜீவனை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஏசு என்னும் ஜெயமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஓகேங்க போகலாமா.